ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு தி சேனல் தோன விகாஷ். சேனலில் ரெகுலேஷன் 2017 ஓட கடைசி பகுதி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து ரெகுலேஷன் 2017 பற்றி இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எல்லாமே முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதை கூட லிங்க்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த வீடியோவும் பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன், ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ், இதுக்கெல்லாம் வந்து எவ்வளவு சிஜிபி இருக்கணும், அரியர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, அரியர் இருந்தால் என்ன கிரேடு கிடைக்கும், எப்போக்குள்ளே கிளியர் பண்ணால் ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்கும், எந்த பீரியடுக்கு மேலே கிளியர் பண்ணால் செகண்ட் கிளாஸ் கிடைக்கிறதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்று வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் இந்த கிளாஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம அதுக்கு முன்னாடி என்னென்ன லெட்டர் கிரேட்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ உங்கள் ரிசல்ட்டில் வந்து ஓ கிரேட் இத்தனை இது இருக்கும், ஓ ஏ ப்ளஸ் ஏ பி ப்ளஸ் பி ஆர்ஏ எஸ்ஏ டபிள்யூ இந்த மாதிரிலாம் அவங்க இதில் வரலாம். ஸோ உங்களில் ஓ கிரேடிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரேட் பாயிண்ட் 10, அதுக்கு மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 91 to 100 இருக்கும். ஏ ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா எக்ஸலண்ட், ஓன்று அவுட்ஸ்டாண்டிங்கு, ஏ ப்ளஸ் எக்ஸலண்ட், அதோட கிரேட் பாயிண்ட் வந்து 9, இதோட மார்க் வந்து 81 to 90 இருக்கும். தென் ஏங்கிறது வெரி குட், அதோட கிரேட் பாயிண்ட் வந்து 8, மார்க்ஸ் வந்து 71 to 80 இருக்கும். அண்டு பி ப்ளஸ் வந்து குட், அதுக்கு கிரேட் பாயிண்ட் 7, 61 to 70 மார்க்ஸ் இருக்கும். பிங்கிறது ஆவரேஜ், ஸோ கிரேட் பாயிண்ட் 6 இதுக்கு, 50 to 60 இருக்கும். ஸோ லெஸ் தேன் 50 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆர்ஏ அப்படின்னு வந்துடும். ஆர்ஏனா கிரெடிட் பாயிண்ட் இல்லை, கிரேட் பாயிண்ட் இல்லை, ஜீரோ அது. ஸோ இது லெஸ் தேன் 50 இருக்கும், லெஸ் தேன் 50 கீழே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபெயில்னு வரும். ஸோ அது ஆர்ஏ, ஆர்ஏ அப்படின்னா ரீஅப்பியர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆர்ஏ ரீஅப்பியர். அண்ட் எஸ்ஏன்னு இருந்துச்சு அப்படின்னா ஷார்டேஜ் ஆஃப் அட்டண்டன்ஸ், நீங்கள் ஷார்டேஜ் ஆஃப் அட்டண்டன்ஸ்னால எக்ஸாம் எழுதலை அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஏன்னு வரும். அண்ட் டபிள்யூ அப்படின்னா வந்து டபிள்யூ அப்படின்னா வித்ட்ரால், நீங்கள் கோர்ஸை வந்து வித்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னன்னா அதை வந்து டபிள்யூன்னு காமிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இதோட கிரேட்ஸ் என்னென்ன கிரேட்ஸ் வந்து உங்கள் மார்க் ஷீட்டில் வரும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளே சொன்ன மாதிரி என்னென்ன கிளாஸில் என்ன எவ்வளோ மார்க் எடுத்தால் என்னென்ன நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அண்டு ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சரி, முக்கியமான பாட்டு பார்க்க போகிறோம். இப்போ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அவார்ட், டிகிரி அவார்டு பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன், இதுக்கு வந்து எவ்வளோ மார்க் வேணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம். சொன்னா சொல்லியிருக்காங்க, அதாவது என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களோட 8 செமஸ்டர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு அரியரோடு வைக்கக்கூடாது, அவங்க அப்பியரன்ஸ் ஃபஸ்ட் அப்பியரன்ஸ்லேயே பாஸ் பண்ணிக்கணும் எக்ஸாம். அது என்ன அப்படின்னா அரியர், ஒரு அரியர் இருந்தாலும் அவங்களுக்கு டிஸ்டிங்ஷன் வராது, ஃபஸ்ட் கிளாஸ் தான் வரும். ஸோ அரியரே இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். R79 பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க, ஸோ நீங்கள் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போனால் மட்டும்தான் டிஸ்டிங்ஷனுங்கிறது வந்து பாசிபிள். இல்லைனா வந்து ஒரு சப்ஜெக்ட் அரியர் இருந்தாலுமே டிஸ்டிங்ஷன் கிடைக்காது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. நல்லா படிங்க, நல்லா படிக்கிறவங்களை வந்து நல்லா படிங்க. ஸோ எல்லா செமஸ்டர்லேயும் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணி, 8 செமஸ்டர் அப்படின்னா 4 இயர்ஸ் வருது. ஆனால் இவங்க 5 இயர்ஸ்க்குள்ளே கிளியர் பண்ண சொல்கிறாங்க, அதாவது அரியர் வச்சு கிளியர் பண்ணிடக்கூடாது. 1 இயர் பிரேக் ஆஃப் ஸ்டடி, நீங்கள் ஏதோ காரணத்துக்காகவோ 1 இயர் நீங்கள் பிரேக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த 1 இயர் சேர்த்துக்கலாம். அதில் இந்த 5 வருஷத்துக்குள்ளே வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். நீங்கள் நார்மலாக வந்து 4 இயர்ஸில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதுக்கு பிரேக் ஆஃப் ஸ்டடி இல்லாதவங்களுக்கு வந்து 4 இயர்ஸில் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும். அந்த 4 இயர்ஸில் அவங்க ஃபஸ்ட் அப்பியரன்ஸ்லேயே கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஸ்டிங்ஷன் வாங்குறதுக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட் எலிஜிபிள் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா அவங்களோட சிஜிபிஏ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மோர் தேன் 8.50 இருக்கணும், லெஸ் தேன் 8.50 இருக்கக்கூடாதுன்றாங்க. 8.50 சிஜிபிஏ மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷனில் உள்ளவங்களுக்கு டிஸ்டிங்ஷன் கிடைக்கும். எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 8.49 இருக்குது, இவங்க வந்து 8.5 மாற்றிடுவாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க. 8.49 இருந்தாலும் அவங்க அரியரே வைக்காமல் பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த 0.01 பார்த்திங்க அப்படின்னா அவங்க டிஸ்டிங்ஷன் மிஸ் ஆயிரும். அதனால் டிஸ்டிங்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஓ ஆல்ரெடி ஓ ப்ளஸ் கிரேட் எடுத்தான் ஆகணும். நீங்கள் வந்து ஓ கிரேட் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த டிஸ்டிங்ஷன் லெவலுக்குள்ளே வர முடியும். லேப்லேயும் எல்லா மார்க் போடணும். ஸோ இதெல்லாம் வந்து நீ எல்லா படிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக் லேபில் எல்லாம் மார்க் வந்துடும், இன்டர்னல் மார்க் வந்துடும், நீ அழகாக வந்து மார்க் எடுத்துடலாம். ஸோ ஆவரேஜாக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மார்க் வந்து 8.5 மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், இந்த ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் அப்படின்றது பாசிபிள். ஸோ ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்கள் அரியர் வைக்கக்கூடாது. செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா உங்களோட சிஜிபிஏ வந்து 8.5 மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்டிங்ஷன் கிடைக்கும். அதுக்கு கீழே 1 பாயிண்ட் கம்மியானாலும் உங்களுக்கு டிஸ்டிங்ஷன் கிடைக்காது அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸோ டிஸ்டிங்ஷனோடு வந்தீங்க அப்படின்னா இந்த சன் ரெகுலேஷனில் கண்டிப்பாக ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஃபஸ்ட் கிளாஸ், இந்த ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா
ரூல்ஸ் வந்து அரியர் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா அரியர் வச்சுக்கலாம், அரியர் வச்சிங்கனாலே டிஸ்டிங்ஷன் கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு அந்த ரூல் அவுட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணுன்னா எவ்வளோ சிஜிபிஏ வேணும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 7 CGPAக்கு குறையாமல் இருக்கணும். 7க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் கிளாஸ்லாம் வந்துடும். ஸோ 6.99 இருக்குது சார் எனக்கு, 7 மாற்றிடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க. ஸோ 6.99 இருந்தாலுமே உங்களுக்கு என்ன வரும், செகண்ட் கிளாஸில் வந்துடும் இது இருந்துச்சுன்னா. ஸோ நீங்கள் வந்து அரியரை வச்சுக்கலாம், ஆனால் வந்து என்ன செய்யணும் வந்து அரியரை வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த சிஜிபிஐ வந்து 7க்கு மேலே இருக்கணும். இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 6 வருஷத்துக்குள்ளே கிளியர் பண்ணணும். எக்ஸாம் வந்து நீங்கள் இந்த 8 செமஸ்டர் இல்லையா, அந்த 4 இயர்ஸை வந்து 6 இயர்ஸ்க்குள்ளே கிளியர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், எலிஜிபிள் தான் ஃபஸ்ட் கிளாஸ்க்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் 4 இயர்ஸ்லேயே கண்டிப்பாக கிளியர் பண்ண அவசியம் இல்லை, இது கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் 4 இயர்ஸ் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டபிலிட்டி வந்து சான்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 4 இயர்ஸ்க்குள்ளே வந்து மேக்ஸிமம் கிளியர் பண்ண பாருங்கள் உங்கள் அரியர்ஸை. அப்புறம் பார்த்தோன்னா செகண்ட் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா இதே தான், 6 இயர்ஸ்க்கு மேலே போனாலும் செகண்ட் கிளாஸ் தான். அதுக்கப்புறம் இந்த சிஜிபிஏ 7க்கு 4 வருஷம் கரெக்டாக முடிச்சிருப்பாங்க. 8 செமஸ்டர் எக்ஸாமினேஷனில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் சிஜிபிஏ வந்து 6.98 வந்துருக்கும். ஸோ இதனால் கூட அவங்களும் செகண்ட் கிளாஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் கிளாஸ் வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு எந்த ஒரு ஜாபுக்கு போகிறது கஷ்டமான விஷயமாயிரும். அதனால் நீங்கள் வந்து லேபில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், இன்டர்னல் மார்க் வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண பாருங்கள், அவங்க தியரி எக்ஸாம் நல்லா மார்க் எடுங்க. ஓரளவு நீங்கள் மார்க் எடுத்தாலே வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளாஸ்க்கு மேலே வந்துடும். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் தான், அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. ஸோ இதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா நீ என்னென்ன கிளாஸ் எப்படி எடுக்கணுன்றதுக்கு இன்னும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 4 இயர்ஸ்க்குள்ளே ஒரு டைமில் அரியர் வைக்காமல் 8.5 CGPAக்கு மேலே இருக்கணும். அண்ட் செகண்டு இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிமிட்டு 4 இயர்ஸ்லேயும் வச்சுக்கலாம், அதே 4 இயர்ஸில் அரியர் வச்சுக்கலாம். ஆனால் சிஜிபி வந்து 7க்கு மேலே இருக்கணும். ஸோ 4 வந்து கூட போகலாம், நம்ம வந்து எய்ம் என்ன அப்படின்னா 4 இயர்ஸில் முடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் 4 இயர்ஸ்லேயும் வச்சுருக்கீங்க. அண்டு தேர்டு என்ன அப்படின்னா செகண்ட் கிளாஸ். செகண்ட் கிளாஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 4 இயர்ஸ்க்கு மேலே போனால் செகண்ட் கிளாஸ், எப்போனா 6 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது செகண்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் வந்து உங்கள் சிஜிபி வந்து 7க்கு கம்மியாக போச்சு அப்படின்னா அது செகண்ட் கிளாஸ். ஸோ செகண்ட் கிளாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்காது, ஃபஸ்ட் கிளாஸை எடுப்பீங்க. கண்டிப்பாக டிஸ்டிங்ஷனோட வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.